கேஎஸ்எம் பாய்ஸ் அண்ட் எஸ்விபி பாய்ஸுக்கு இடையில் ஒரு மேட்ச், தேர்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு. அதில் கேஎஸ்எம் பாய்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. கார்த்திக் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒன் டவுனாக இறங்கி அதிரடியாக பிளாஸ்டி கொண்டிருந்தார். அந்த தான் இதில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக ஒரு சிங்கிள் எடுத்துருக்கிறார் இந்த பாலில், அடுத்து ஒரு பவுண்ட்ரி மிட்விக்கெட் திசையில் அடிப்பார். இந்த ஷாட்டு தாங்க அருமையான ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டரை ஏமாற்றிட்டு பந்து போயிருக்கு. மிட்விக்கெட் திசையில் நான்கு ரன்கள் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சி நிறைய ரன்களை அடுத்தடுத்து அதிரடியாக ஆரம்பித்து 36 பந்துகளில் 71 ரன்கள் அடித்தாருங்க. அதை தான் இங்கே ஹைலைட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பவுண்ட்ரி போன அந்த பால் ரீப்ளேயில் பார்க்குறீங்க. ராஜ்குமார் பந்து வீசி கொண்டிருந்தார். வைடு அவுட் சைட் ஆஃபில் போட்டாலும் இழுத்து பிடிச்சி மிட் விக்கெட் திசையில் செலுத்தி இருக்கிறாரு. நான்கு ரன்கள். இன்னொரு ஃபீல்டர் பந்தை துரத்திட்டு போகிறாரு, பட் பந்து பவுண்ட்ரி போயிடுச்சு. அடுத்து சரண் பவுலர் இந்த சமயம் லெக் சைடில் நல்ல ஒரு ஷாட்டுங்க. என்ன அட்டின்னு பாருங்கள், சிக்ஸராக பவுண்ட்ரியான்னு தெரில, பவுண்ட்ரி தான், இது ஒரு பவுண்ட்ரி. ரீப்ளேயில் பார்க்கலாம், ஓவர் தி ஸ்டிக்லேருந்து சரண் பந்து வீச அது லோ ஃபுல் டாஸ் ஆக மாற அழகாக ஸ்கொயர் லெக் திசையில் தூக்கி விட்டுருக்கிறாரு. இரண்டாவது பவுண்ட்ரியை எடுத்து அசத்தி இருக்கிறாரு. நல்ல ஷாட்டுங்க. அடுத்து இன்னொரு பவுலர் யோகேஷ், இவரோட பந்தையும் விட்டு வைக்கலை. ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸர், உள்ளே போடப்பட்ட பந்து, ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்தை அழகாக தூக்கி ஸ்ட்ரெயிட்டில் 6 ரன்களாக மாற்றி முதல் சிக்ஸரை எடுத்தார் இந்த மேட்சில். ரீப்ளேயில் பார்க்கலாம், வான வேடிக்கை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருந்தார். இந்த சிக்ஸர் பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்குது. ஓவர் தி ஸ்டிக்கிலிருந்து உள்ளே போட்டிருக்கிறாரு, ஸ்லாட்டில் விழுந்துருக்கு, தெறிக்க விட்டு அடிச்சிருக்கிறாருங்க. சிக்ஸர் செம சிக்ஸு. அடுத்த பந்து அதே ஓவரில், இந்த முறை பந்தை துரத்திட்டு போய் போய் ஒரு 2 ரன்களை சேவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபீல்டர்ஸ். இருந்தாலும் அந்த 2 ரன்கள் பெரிய உற்சாகத்தை அவருக்கு கொடுத்துருக்கும். அடுத்து ஒரு பந்தை வரட்டிருக்கிறார் பாருங்க, அதே திசையில். போன தடவை ஃபீல்டிங் பண்ணால் இந்த தடவை ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பந்து. 4 ரன்கள், நிறைய ரன்களை குவிச்சிருக்கிறாரு. இரண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு விஜய் ஒத்துழைப்பு கொடுக்க இவர் சரமாரியாக வெளுத்து வாங்கியிருக்கிறாருங்க. என்ன ஷாட்னு பாருங்க. அடுத்து ஒரு நோபாலில் சிக்ஸர் அடிப்பார பாருங்க, மண்டைக்கு லெக் சைடில் மிட் விக்கெட் திசையில் அந்த ரோட்டுக்கே தாண்டி பந்து போயிடுச்சுங்க. இந்த பந்து தான் காணும்னு நினைக்கிறேன். சிக்ஸர் மலையை பொழிஞ்சு தள்ளியிருக்கிறார். அந்த நோபால் வேற, ஃப்ரீ ஹிட் வேற. ரீப்ளேயில் பாருங்கள், மேலே போட்டிருக்கிறாரு மிடில் ஸ்டம்புக்கு மேலே, ஹைட்டாக போனதுனால நோபால் கொடுத்துருக்கிறார் அம்பையர். அதையும் சிக்ஸராக மாற்றி 7 ரன்களை இந்த ஒரு பந்தில் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இறங்கி ஒரு ஷாட்டுங்க, என்ன அடின்னு பாருங்கள். மிட் விக்கெட் திசையில், டீப் மிட் விக்கெட்டில் சிக்ஸர். இந்த திசையில் பவுண்ட்ரி போவதே பெரிய விஷயமாக இருக்கும், ஆனால் சிக்ஸரை மாற்றி அசத்தி இருக்கிறார் கார்த்திக். நல்ல ஷாட். ரீப்ளேயில் பார்க்கலாம், ஓவர் தி ஸ்டம்பிலிருந்து போட்டிருக்கிறாரு பவுலர். இறங்கி வந்து ஒரு குடுப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்கள், கரெக்டாக கேப்பை பிக்கப் பண்ணி அடிச்சிருக்கிறாரு, லைனை தாண்டி வெளியில் அனுப்பியிருக்கிறாரு. அடுத்து ஃபைன் லெக் திசையும் விட்டு வைக்கலை, இங்கே ஒரு 3 ரன்கள், செம ஷாட்டுங்க. அங்கு முற்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் பந்து பவுண்ட்ரி போகலை, இல்லைன்னா இது ஒரு பவுண்ட்ரியாக போயிருக்கும். இருந்தாலும் ஒரு 3 ரன்கள் கிடச்சிருக்கு. அடுத்து ஆஃப் சைடு விட்டு வைக்கலை, இப்போ தான் ஆஃப் சைடு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கு 2 ரன்கள்லாம் கிடைக்கும், ஃபீல்டருக்கு போயிருக்கு, 2 ரன்கள் கிடச்சிருக்கு.
ஃபிஃப்டி அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர் அடிப்பார் பாருங்கள் இந்த திசையில், மிட் விக்கெட் திசையில் அந்த மரத்தை கணக்கு பண்ணி சிக்ஸர் மாற்றிருக்கிறாரு. ஏற்கனவே அங்கே ஒரு சிக்ஸர் போயிருந்தது நோபாலில், இந்த தடவை ஒரு சிக்ஸர் செம்மையாக விளாண்டுருக்கிறாரு. ரீப்ளே பார்க்கலாமா? இந்த சிக்ஸரோடு அவருக்கு 57 ரன்கள் வந்திருக்கும். 51 ரன்னில் 50 கம்ப்ளீட் பண்ணார். இப்போ ஒரு சிக்ஸர் 57 ரன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, இது ஒரு நோபாலு, இதில் ஒரு பவுண்ட்ரி எடுத்துருக்கிறாரு. செம ஷாட்டு, எல்லா பவுலரையும் விட்டு வைக்கலை, எல்லா பவுலரும் அடிச்சிருக்கிற அடிச்சு பவுண்ட்ரி சிக்ஸர்மாக மாற்றிருக்கிறாரு. ரீப்ளேயில் பார்க்கலாம். ராங் லைன் போட்டிருக்காரு, அதையும் விரட்டி போய் அடிச்சு பவுண்டரியாக மாற்றிருக்கிறாரு. அடுத்த ஒரு ஷாட்டு, அப்பா சிக்ஸருங்க, இந்த திசையிலே மூணு சிக்ஸர் வந்திருக்கு பாருங்க, மிட் விக்கெட் திசையில் மூன்று சிக்ஸர்கள் அந்த மரத்து சைடே அடிச்சிருக்கிறாரு. இது ஒரு 6 ரன்கள். ரீப்ளேயில் பார்க்கலாம். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாலும் ஒரு புல் ஷாட்டு, புல் ஷாட்டில் சிக்ஸர், நல்ல சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. அடுத்து ஸ்ட்ரைட் லாங்கானில் ஒரு பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி பக்கத்துலலாம் தடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அம்பையர் பவுண்ட்ரி காட்டுறாரு, ஆனாலும் அது பவுண்ட்ரி என்னன்னு செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. 2 ரன்னுங்க, மொத்தம் 36 பந்தில் 71 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். கேஎஸ்எம் பாய்ஸ் அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க.